வணக்கம் காய்ஸ், இன்னைக்கு 5 மணிக்கு வாரிசோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாக்குறது மட்டும் இல்லாம குட்டியா ஒரு ரிவ்யூவையும் பார்க்கலாம். வாங்க போலாம். வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு தாண்டா, குடும்பம் அப்படியா? கிரேட் சார், இந்த காலத்துல கூட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது ஒரு ரேர் சைட். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க ரெண்டு பசங்களை தான் ஃபேமிலின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. In business, always be alert. நல்ல வேட்டக்காரனுக்கு கண்ணில் மண் விழுந்தாலும் கண்டு திறந்தே தான் இருக்கணும். வேடனுக்கு வேட்ட தொழில் போய் அப்பங்கிட்ட சொல்லு. இந்த சீட்டோட ஹீட் என்ன இனிமே தான் பார்க்க போறேன். பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்த உட்கார்ல அவன்கிட்ட தான் இருக்கும் நம்ம பவர். அந்த ரகம் சில பேருக்கு ஊ மாறி, அது ஒரு முறை உதந்துட்டா மறுபடியும் எத்து ஒட்ட வைக்க முடியாதுப்பா. அதெல்லாம் கம்மி போட்டு ஒட்டிக்கலாம்ப்பா. இனிமேல் அடிமேல் 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 அடி உழுந்துட்டே இருக்கும். இந்த வீடு என் கண் முன்னாடியே உடைஞ்சிட்டு இருக்க, நீ என்ன தாண்டி எங்கேயோ போயிட்ட? மாமே, அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு? நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கணும். தெரியாது, கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும்தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். சோ கைஸ், ட்ரெய்லர் பார்த்து முடிச்சாச்சு. வாரிசோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்த்த பிறகே நம்மளால கொஞ்சம் அப்படியே கெஸ் பண்ணிருக்க முடியும். நான் கெஸ் பண்ண என்னன்னு சொன்னா, இது வந்து விஜயோட ஃபேமிலி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் விஜய் மட்டும் அந்த இடத்துல இல்லை, அது ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரோ, ஏதோ ஒரு ரீசன். அவங்க ஃபேமிலியாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸில் வந்து பிரகாஷ் ராஜ் உள்ள நுழைஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும் போது தான் நம்ம ஹீரோட என்ட்ரி அங்கே. ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் விஜய் என்டர் ஆகிறாருன்னு நினைக்கிற கதைக்குள்ளே. ஸோ அதுக்கு பிறகு எப்படி அவர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எல்லாம் பண்ண போறாரு அப்படின்றத கதையா இருக்க போது. அது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு நிறைய சீன்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, குடும்பம் அந்த கூட்டு குடும்பம்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க, போக போக எல்லாரும் அப்படியே பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த கூட்டு குடும்பமே பிரிஞ்சிருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து விஜய் லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொல்லுவாரு, பிரச்சனைகளா ஏதோ அப்படிதான் சம்திங் ஒரு டைலாக். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். ஸோ அந்த டயலாக்ல என்னன்னு சொன்னா, அவர் வந்து ஒவ்வொருத்தட்டையா தனித்தனியா அந்த குடும்பத்துல இருந்த அவங்களோட அண்ணான்னு நினைக்கிறேன், மூணு பேர்டே போய் பேசுறாரு போல, மறுபடியும் நம்ம குடும்பமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் கதை அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். நீங்க என்ன கெஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ட்ரெய்லரே ரொம்ப விஷயம் வச்சது தி தளபதி அந்த சாங் மட்டும் தான். எனக்கு வந்து அந்த பாட்டே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து ஒருத்தரை தான் கேட்டேன், பட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ கைஸ், பார்க்கலாம் பொங்கல் ரேஸில் துணிவா இல்லை வாரிசா என்னன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. என்னைய கழுவி கழுவி ஊற்றிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், பட் அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிக்கோங்க. இன்பாக்ஸில் வந்து பண்ணிடாதீங்க தெய்வங்களா. தேங்க்யூ.